வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் மோஜோ. வழக்கமா எல்லாரும் இறந்த பிறகு சொர்க்கத்துக்கு போனோம் சொல்றதையும், இறந்தவர்கள் சொர்க்கத்துக்கு போனோன்றதுக்காக அவங்களுக்கு சடங்குகள் பண்றதையும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பார்த்தும் இருப்போம். ஆனா உண்மையிலேயே சொர்க்கம்னு சொல்றது இயற்கை ரூபத்துல நம்ம உலகத்திலேயே தாங்க இருக்கு. இந்த இயற்கைய நாம ரசிச்சு உணர ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா உயிரோட இருக்கும் போதே நாம சொர்க்கத்தை உணரலாம். மேகாலயாவின் பாரடைஸ் அதாவது சொர்க்கம் என சொல்லப்படும் தாவ்கி நதியை பத்தி தான் இப்ப இந்த தமிழ் மோஜோ சேனல்ல நாம பார்க்க போறோம். இந்த தாவ்கி நதி மேகாலயாவில் உள்ள ஜெயின்டியா ஹில் டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்குங்க. இந்த தாவ்கின்ற பேரு இது பங்களாதேஷோட இன்டர்நேஷனல் ட்ரேட் பார்டர் டவுனா இருக்கிறதால ஃபேமஸ் ஆச்சுங்க. இது ஷில்லாங்ல இருந்து 95 கிலோமீட்டர்ஸ் தொலைவுல அமைந்திருக்கிறதுங்க. சோ இந்த ரூட்ல தாவ்கிக்கு டிரைவ் போறவங்க கண்டிப்பா சொர்க்கத்தை உணரலாம் அப்படின்னு ஏற்கனவே அனுபவித்தவங்க சொல்றாங்க. ஏன்னா இந்த வழியில இன்டர்நேஷனல் பார்டர்ஸ் நிறைய கிராஸ் ஆகுதான். வழி எங்கிலும் பாக்கு மரங்கள், நடுவுல டீப் கார்ஜஸ் எனப்படும் ஆழமான பள்ளத்தாக்குகள், அப்புறம் போற வழியில ஆங்காங்கே நீர்வீழ்ச்சிகள் என பயணத்தின் போதே அவ்வளவு சுவாரஸ்யம் இருக்கும்னு சொல்றாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, பங்களாதேஷ சேர்ந்த மக்கள் இது இந்தியாவோட பார்டருங்கிறதுனால இந்த நதியில வேலை செஞ்சிட்டும் மீன் பிடிச்சிட்டும் இருக்கிறதையும் நம்மால பார்த்து ரசிக்க முடியும். இந்த தாவ்கி நதிய ப்ளூ வாட்டர் ரிவர்னு சொல்றாங்க. இங்க எல்லா வருஷமும் ஆனுவல் போட் ரேசிங் மார்ச்ல இருந்து ஏப்ரல்குள்ள நடக்குதுங்க. இதோட ஒட்டி இருக்கிற ஆம்காட் ரிவர் தான் ஜெயின்டியா மலைக்கும் காசி மலைக்கும் எல்லையா அமைந்திருக்கிறது. அதனால இதை இணைத்து ஒரு சிங்கிள் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ கட்டியிருக்காங்க. இதுதான் பங்களாதேஷோட கேட்வேவாவும் இருக்கு. இதுல தான் மேஜர் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் டிரான்சாக்சன்ஸ் எல்லாம் நடக்குது. இந்த தாவ்கி நதியில நீங்க நீந்திட்டோ இல்ல போட்ல போயிட்டோ போட்டோ எடுத்துட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது ஒரு 3D போட்டோ மாதிரி தாங்க இருக்கும். ஏன்னா நிலப்பரப்புக்கு மேல அவ்வளோ தண்ணி இருக்குன்னே தெரியாத அளவுக்கு கண்ணாடி மாதிரி அவ்வளோ கிளீன் அண்ட் கிளியரா இருக்குங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் மோஜோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.